Assalamualaikum, hello everyone, welcome back to my channel Aisha's Gallery. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைரி மில்க் சாக்லேட் கேக் தான். ரொம்பவே ஸ்வீட்டாக சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் இது. ஸோ ஃபாஸ்ட்டாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். நான் ஃபர்ஸ்ட் 3 eggs எடுத்திருக்கேன். 3 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணுறேன். 3 to 4 minutes பீட் பண்ணிட்டு அது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம குவாரண்டைனில் எல்லோரும் ஃபுட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த கேக்கை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எக் வந்து ஒரு 4 to 5 minutes ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து டபுளாக ஆகியிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணியிருக்கலாம். ஸோ எக் நல்லா திக்காகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 cup அளவுக்கு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா எக்கோடு மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 tablespoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குவாரண்டைனில் வீட்லேயே நம்ம சூப்பராக கேக் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த எக் அண்ட் சுகர் கூட. இப்போ நான் 1/4 cup அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆயிலும் எடுத்துக்கலாம். ஸோ பட்டரையும் சேர்த்து நல்லா இந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா மைதா 1 cup எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ஸே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அந்த கட்டியே இருக்கக்கூடாது. அந்த லம்ஸே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 tablespoon அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து டைரி மில்க்கை கிரேட் பண்ணியும் போட்டிருக்கேன், அப்படியும் போடலாம். அதுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஹெர்ஷிஸ் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன் சாக்லேட் ஃப்ளேவருக்காக. ஏன்னா நான் கொக்கோ பவுடர் வந்து 1 tablespoon மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் வந்து அதில் மட்டும் வராது. ஸோ இந்த ஹெர்ஷீஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் டைரி மில்க்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து டைரி மில்க் இதில் ஆட் பண்ண வேணான்னாக்கா நீங்கள் வந்து நார்மலாக ஹெர்ஷீஸ் சிரப்பு இல்லைனா வந்து ஜஸ்ட் கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தால் கூட போதும். அப்புறம் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஊற்றிடலாம். அப்புறம் பேட் பண்ணி இந்த ஏர் பபிள்ஸ்லாம் நம்ம பிரேக் பண்ணிவிட்டு நான் பேனை வந்து ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ண பேனில் நம்ம கேக் வச்சிடலாம். இதுவே நீங்கள் ஓவனில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 180 degrees 35 to 40 minutes வரைக்கும் வைக்கலாம். இந்த பேட்டரே உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது கேக் வந்து இன்னும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், மாய்ஸ்டர்டாக இருக்கும். ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இன்னொரு சைடு வந்து ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் டைரி மில்க் எடுத்திருக்கேன். அது கூட 2 tablespoons அளவுக்கு ஹெர்ஷீஸ் சிரப் ஆட் பண்ணுறேன்.
அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் எடுத்திருக்கேன். பட்டர் உங்களுக்கு வேணும்னா எடுத்துங்க, இல்லைன்னா வேணாம். ஸோ இப்படியே வந்து இது நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுறதுனால. ஸோ ஒரு 8 to 9 இல்லை 10 minutes ஆகும் இது நல்லா மெல்ட் ஆகி வரத்துக்கு. ஸோ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ கேக் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு ட்ரேயில் கேக்கை மாற்றிடலாம். நான் ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இதில் ஃப்ராஸ்டிங் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் நான் கேக் கட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் மெல்ட்டிங்கை போட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு சின்ன டெக்கரேட் மட்டும் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், எல்லா சைடும் நான் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் டைரி மில்க் மட்டும் ஷேவ் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜெம்ஸ் மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா அப்படியே விட்டுடலாம். அண்ட் ஹர்ஷிஸ் கிஸ்ஸஸையும் நான் அதில் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்சரைடாக இருக்குது, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி.